உன்னையே கலாய்ச்சி இருக்கிறேன் பண்ணாதான் மக்கள் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் பாட்டு அந்த அட்ரஸ் கேட்போம் யாரு இவங்கிட்டியா ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா லைன்ல இரு வாரானே ஹெல்மெட்னே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆ கிராய்க்கு இல்லம்மா சாவு கிராய்க்கு சாவு கிராய்க்கு பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு இங்க இருந்து வரணும்னே தெரியல ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுலா ராசாத்தி என்ன நம்புமா ராசாத்தி எச்சு கெஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிட்டு ஆளாமா ஓவரா பண்றாங்க தக்கா மண்டைய என்ன சத்தம் புருஷனா இல்லையா பூனையா இதெல்லாம் ஒரு பழப்பு மாப்பிள்ள இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் ஓடா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இந்த பெரிய ஒரு அட்ரஸ் கேப்போம் என்னாச்சு என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க குடுல பாப்போம் ஊர்க்கே தெரியல இந்த விலாசம் இப்படியே வடக்காமல போனா ஒரு ரோடு கட் ஆகும் அங்கிட்டு போயிராங்க அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும் அங்கிட்டும் போயிராங்க அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும் அங்கிட்டும் போயிராங்க அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடல கோயில் வரும் அங்கிட்டும் போக மாட்டோம் அண்ணாச்சி சொன்னது புரியல திருப்பி சொல்லுங்க இல்ல கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டாம்ல யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான் மாப்பிள்ள இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்காருங்க இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா நேரா போன் சொல்லியிருந்தேன் இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்பிள்ள மேடம் ஓனர் இருக்காரா நீங்க இன்ஸ்பெக்டர் அம்சாரு வக்கர்னே இப்ப எம்டி வந்துருவாரு சரி கரோம் மாப்பிள்ள எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமா கேட்றா என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு என்னடா வந்தா வந்திருக்கான் கணக்கெல்லாம் எப்பதான் ஏனி பார்க்க போறேன் உண்டா மேடம் இவர் யாரு இவர்தான் எங்க முதலாளி மாப்பிள்ள நீ கனவலா சதஞ்சு போச்சுரா போன்ல பேசினது நாம தானு தெரியவா போது அப்படிங்கற ஹலோ ஓகே சார் முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க சந்திப்பிலார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு பேட்டை 96 கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோட் அனுப்பிரணும் வணக்கம் சார் இன்ஸ்பெக்டர் சொன்னாளா ஆமா சார் ஏய் சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டா லோட் அனுப்பு நான் பரவ பேசுறேன் சொல்லுங்க தம்பி என்ன படிச்சிருக்க பிஏ சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குறேன்லப்பா சொல்லு அதான் பாஸ் ஆயிட்டல சார் இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த பிளஸ் 2 சார் இதுக்கு முன்னால எங்கயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன் வேலையா அது இருக்கட்டும் நம்ம ஆயில் கம்பெனியை பத்தி நீ என்ன நினைக்க மேல என்ன தெரியுது உங்க கம்பெனி ஆயில பத்தி உங்க தலைமுறை போட்டோ பார்த்தாலே தெரியுது சார் எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் தான் நான் மட்டும் தான் இல்ல நீங்க மட்டும் நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா ஏன் சார் விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க விக்குக்குள்ள மண்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க சார் ஐயோ 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 ஆமா ப்ள சரியா நான் தான் அடி அடிக்கறா மேடம் என்ன நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா ஐயோ இல்ல இல்ல அதான பார்த்தேன் மேல் மேல் மணி 47 நிமிடம் நீட் மேலே ஆனந்தே ரெடி மாண்டி போடுங்க ஐயா உள்ள சக்கரை ಜಾஸ்தி தோச கிராம மாப்ள சார் தமிழ் வணக்கம் என்ன வடை இது ஆ வெங்காய வடை இது மட்டும் சின்னதா இருக்கு சின்ன வெங்காயம் என்ன குமார் தானே இந்த படிங்க இந்த மாப்ள சூப்பர் டீ இந்த கடைக்கு கஸ்டமர் வராங்க பாரு ரெண்டெல்லாம் போட்டுடா கைய கடி சாம்பர் ஏய் கமலானண்டா என்னப்பா எங்க நிக்கிறீங்க பக்கத்துல ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தானே அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செலமத்துக்கு தெரிஞ்சவர் தான் சொல்ல சொல்லட்டுமா இல்லண்ணா வேணாண்ணா சரி சரி வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலாம் இன்னொரு நாள் வரேண்ணா வான்னு சொல்றேன்ல அந்த வண்டியில சரி நீங்க முன்னால போங்க நான் வண்டி எடுத்து வந்துடுறேன் சரி பின்னாடி வாங்க ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க கலை
அப்படி பாக்குறேன் யாரும் தெரியுதா தெரியுமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஊர் பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க இதுல வேற இட ஒதுக்கீடா சம உரிமையா கோல வேற போடணுமா போதும் நீ சரி விடுமா அங்க பாருங்க ஒருத்தனை தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க இவனடானா புக்கிய தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கான் வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ ஓஹோ அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா எலே போட்டனா முழுங்க சாப்பிடு என்ன நான் பண்றேன் நீ அடிக்காதீங்க நீ என்ன சிரிக்கிற சாப்பிடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான் பொறுப்பே இல்லாம அவன் ஒண்ணும் கேட்கப்பட்டிய நீ எல்லாம் ஒன்னாலதான் அவன் என்ன பண்ண சொன்னாதானங்க தெரியும் இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு போன இடத்துல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும் அசிங்கப்படுத்துறான் சீமந்த புத்தன் வந்திருக்கான் என்ன நவனே கேளு டேய் டேய் நடேசா என்னமா நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க சொல்லுமா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார் போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா உனக்கும் பொறுப்பு வரணும்ல சரி வா வந்து சாப்பிடு சாப்பிட்டமா ஹோட்டல்லையா இல்ல தமிழ் அண்ணன் வீட்ல தமிழ் அண்ணன் வீட்லையா அதாமா நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ் அவர் இங்கதான் இருக்காரு கல்யாணம் கூட ஆயிடுச்சு உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னாரு பாவம் அந்த பிள்ளை சின்ன வயசுல ரெண்டு பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவீங்க எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே நீர் தந்த உடைமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும் இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும் பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ள சக்திகளை ஆண்டவரே ஏமா ஒரு போலீஸ்காரன பத்து நிமிஷம் நிக்க வச்சு அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் தான் என் பையன் அப்படியே வணக்கம் வரேன்
கண்டிப்பா கேக்குறேங்க. வரேன். தொடர்ந்துடுங்க. ரொம்ப சந்தோஷம். வரேன். ஆசந்து புட்டன. அசந்து புட்டன அவ அழகுல நாம் மயங்கி புட்டன சிரிச்ச சிரிப்புல அவயுசுர சதச்சு புட்டாள மனசுக்குள் அணுகுண்டு அணு அணுவாய் வெடிக்கின்ற
தேரோட்டத்தை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தேரோட்டத்தை பாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலயும் நிறைய பக்தர்கள் பாத்துட்டு இருக்காங்க. இது சாதாரண தேர் இல்லங்க, ஆசியாவிலேயே ரெண்டாவது. நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வருஷம் வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கிட்டி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம். பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேப்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் வந்து நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷா வருஷம் தவறாம வந்துருவோம். சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. இவன் எங்க இங்க? தேரை பத்தி சொல்லுங்க. இந்த தேர் ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இதுவரை நடக்குதா? வாங்க. எது கூப்பிடுறா இருந்தாலும் உங்களை தான். இங்க வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்கீங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? குடும்பம் இந்தாப்பா. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொது கூட்டம் இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கும், வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதை பாருங்கள், ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசணும். பார் யாருக்குமே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலே ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 சா கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபா முட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாருன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ், இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணால் பேசி பார்க்குறேன், பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே, சரி சார், போகலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பார்த்து? இது பாரு, கண்டிப்பா உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு வந்து சரியா? கண்டிப்பா.
அதெல்லாம் அனுபவிக்கணும் நம்மளை. ஊருக்கு போகாம பின்னாடி தரதையா மாப்பிள்ள? ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரியாம அவ நம்மளை பார்க்கறது, நாம அவளுக்கு தெரியாம அவளை பார்க்கறது, அவளுக்காக நாம காத்திருக்கிறது, நமக்காக அவ காத்திருக்கிறது, அவளுக்காக நம்ம தூங்காம இருக்கிறது, நமக்காக அவ தூங்காம இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நம்மெல்லாம் இந்த காலகட்டத்தின் கடைசியில் இருக்கோம் மாப்பிள்ள, இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் விட்றதரா? ம் மாப்பிள்ள அதே பொண்ணுங்கடா உன்னே பார்த்துட்டு வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் அடிச்சு போல. ம் மாப்பிள்ள சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலையே. பாத்தியாமா ரொம்ப தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பாத்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. தம்பி ரொம்ப நல்ல விஷயம், ஏ ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க ஏமா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மா போட்டு போயிட்டு வந்துடுறேன், பார்த்துமா போலமா. நீ கை பிடிக்கும் நேரத்துக்காக அப்பா சொன்னார்ல.